ஹாய் கைஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், பேஜ் அப்டேட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு கேமர் பண்டல் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ பண்டல் கொடுக்குறாங்க. அந்த பண்டலை கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது. ரம்ஜான் ஈவெண்ட்டோட காலண்டர் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரம்ஜான் ஈவெண்ட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக நிறைய ரிவார்டு கொடுக்குறாங்க. ஃப்ரீ மேஜிக் கிஃப்ட் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க போகுது. ரேங்க் சீசனோட 17 கிளாஸ் கோட் ரேங்க் சீசனோட ஃப்ரீ கன்ஸ்கின் ஈவெண்ட்டு அப்கமிங்கில் என்னென்ன லான்ச் ஆக போகுது, வரப்போகிற ஃப்ரீ ரிவார்டு அப்டேட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். நாளைக்கு நம்மளுக்கு வரப்போகிற ஒரு சூப்பரான ஈவெண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ மட்டும் லைக் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம டஸ்டோர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேடுங்க. அடுத்த மாதம் நம்மளுக்கு வரப்போகிற போயா பாஸ் நம்மளுக்கு மார்ச் ஏப்ரல் மந்தில் நம்மளுக்கு போயா பாஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு போயா பாஸ். போயா பாஸில் நம்மளுக்கு 4 பண்டில் வந்திருக்கு. ஒரு பேண்ட் ஸ்கின், ஒரு ஸ்கேட்போர்டு, B90 ஒரு லெஜெண்ட்ரி ஸ்கின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பேண்ட் ஸ்கின்னு எல்லாமே நம்மளுக்கு சிறப்பாக இருக்குது. வரப்போகிற போயா பாஸ் இந்த மாதிரி இருக்க போகுது. ஏப்ரல் மந்த் போயா பாஸ் நம்மளுக்கு எப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த போயா பாஸ் போட்டாலே போதும், 50 பேஜுக்குள்ளே இருந்தாலே போதும், உங்களுக்கு அவதர் பேனர் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஒரே ஒரு பேரஷூட் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு சிம்பிளாக இருக்குது, எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு கார் ஸ்கின் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் போயாவோட பண்டல் நம்மளுக்கு போயா பாஸில் பண்டல் பார்த்தீங்கன்னா சூப்பராக நச்சுன்றிருக்கு, எதையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான பண்டல் கொடுத்துருக்காங்க. ஸ்கேட்போர்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. B90 இதான் நம்மளுக்கு லெஜெண்டரி B90 ஸ்கின்னு, பார்க்குறக்கு வேறு லெவல் பங்கமாக இருக்குது. ஸ்கின்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. பெட் ஸ்கின் ஒன்று கொடுக்குறாங்க, பெட் ஸ்கின் பார்க்குறக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் பண்டல் இதான் நம்மளுக்கு ஃபீமேல் பண்டல் எப்படி இருக்குது, பார்க்குறக்கு வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஸ்கேவிங் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்கேவிங் பார்க்குறக்கு மாசாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அது பக்கம் நம்மளுக்கு லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பொம்மை டைப்பில் கொடுத்துருக்காங்க. பேக்கும் அதே மாதிரி தான், எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது, ரெண்டுமே பொம்மை டைப்பில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பண்டல் பார்த்தீங்கன்னா சூப்பராக மாசாக இருக்குது. நம்மளுக்கு மெயில் பண்டல் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பண்டலாக கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து. ஏப்ரல் மந்தோட போயா பாஸ் இதான் நம்மளுக்கு வரப்போகுது. பண்டல் எல்லாமே சும்மா தரமாக கொடுத்துருக்காங்க, எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு பண்டல் எல்லாமே சிறப்பாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வரப்போகிற பேஜ் அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம கேமுக்குள்ளே நிறைய சேஞ்ச் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு வந்து கேமுக்குள்ளே கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது 999 வருது, அந்த பிங்க் எல்லாமே அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய ட்ரிப் வந்துருந்து. அதை பற்றி இப்போ கரீனா பேஜ் அப்டேட்டுக்கு அப்புறம் ஒரு நியூ அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் நம்மளுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நெட்ஒர்க்கில் உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இனிமேல் இந்த 999 அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு 400-300 அப்படின்லாம் நம்மளுக்கு பிங்கில் வந்துட்டுருக்கோம், அதெல்லாம் இனிமேல் வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம் தான். இனிமேல் நம்மளுக்கு நெட்ஒர்க்கில் உங்களுக்கு தேவையான நெட்ஒர்க் ஸ்பீடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மெத்தடை சூஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா உங்களுக்கு பிங்கே வராத அளவுக்கு நல்ல கண்ட்ரோலில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இது எனக்கு பர்சனலாகவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா இது நிறைய பேருத்துக்கு வந்து பிங்க் 999 வந்துட்டாலே அவ்வளோதான், சோழி முடிஞ்சு, இனிமேல் அந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பேஜ் அப்டேட்டோட லாகின் ரிவார்டு ஃப்ரீ எமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஃப்ரீயாக நம்மளுக்கு எமௌண்ட் கொடுக்க போகிறாங்க. ஃப்ரீயாக குளோவல் நம்மளுக்கு, ஃப்ரீ கன்ஸ்கின் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமெண்ட் எடுக்கிறதுக்கு வின்சர் கோல்டு ஆப் இருக்குது. இந்த ஆப் லிங்க்கு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், உடனே டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. நிறைய கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், பிடிச்ச கேமை நீங்கள் ப்ளே பண்ணிக்கிடுங்க. கேம் ப்ளே பண்ணுறதுக்கு 1 ரூபா கூட காசு கட்ட தேவையில்லை, ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ப்ளே பண்ண வேண்டியதான், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும் நிறைய பாயிண்ட் கொடுப்பாங்க, அந்த பாயிண்ட் நீங்கள் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறீங்களோ உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி கொடுத்து உங்களோட டைமெண்ட்டாக வித்ட்ரா பண்ணிக்கிடலாம். மேலே ஃப்ரீ ஃபயர் யூஐடி டைப் பண்ணிவிட்டு கீழே ரீடீம் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணாலே போதும் 1000-2000 டைமண்ட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். என்னோட அக்கௌண்ட்டுக்கு 1000 டைமண்ட் வந்துருச்சு, ஃப்ரீயாகவே 1000 டைமண்ட் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் டவுன்லோடு பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க்கு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், உடனே டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. வேறு யார் மூலியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதுவரை வெரிஃபிகேஷன் பண்ணாத நம்பர் கொடுத்து பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீ டைமண்ட்ஸ் உடனே கிடைக்கும். மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள், லிங்க்கு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக நம்மளுக்கு AC-80 டேமேஜ் 20% இன்க்ரீஸ் படுத்துகிறாங்க, ரேஞ்சு 20% மைனஸ் படுத்துகிறாங்க. உட்பேக்கர் கன் ஸ்கின்ல 20% ரேஞ்ச் மட்டும் மைனஸ் படுத்துகிறாங்க. ரேஞ்சு நார்மலாக ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, இப்போ உட்பேக்கரில் ரேஞ்ச் வேறு கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்களா, அது 20% கம்மி பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இனிமேல் நம்மளுக்கு இப்போ இருக்கிற இங்குபெட்டில் நிறைய கன் ஸ்கின் எடுத்திருப்பீங்க, அதெல்லாம் நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். இனிமேல் ரேஞ்சு இல்லாமல் இருந்தால் கன் ஸ்கின் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றுமே இருக்காது, சொல்லப்போனால் வேஸ்ட்டு தான். சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக
வரப்போகிற பேஜ் அப்டேட்டுக்கு அப்புறம் கன் ஸ்கின் பவரை பற்றி ஆல்ரெடி போன வீடியோவில் போட்டிருந்தேன், டபுள் பேரல் ஸ்கின்னுக்கு என்ன பவர் அப்படிங்கிறத போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஃபைனலாக ஒரு பெரிய அப்டேட் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பேஜ் அப்டேட் வரப்போகிற 22ஆம் தேதி, அந்த டைமில் நம்ம வந்து நிறைய ஃபைல் எல்லாமே டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அப்படி என்ன சர்ப்ரைஸ் அப்டேட் அப்படிங்கிறத பாருங்க. இது நம்மளுக்கு கிளைம் பண்ணுற மாதிரி இருக்க போகுது, ஃப்ரீயாகவே நம்மளுக்கு எடுக்கிற மாதிரி கொடுக்க போகிறாங்க வரப்போகிற 22ஆம் தேதி. அந்த 22ஆம் தேதி நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்டேட் இருக்குது. அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா எம்பியும் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் நிறைய ஃபைல் கொடுப்பாங்க, ஒரு 300-400 MB ஃபைல் இருக்கும். அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கேட்போர்டு, ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக நம்மளுக்கு குளோபல் கிடைக்கிற பாக்ஸ். எப்பவும் நம்மளுக்கு அப்டேட்டில் எல்லாமே டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இன்குபேட்டர் வவுச்சர், வெப்பன் ட்ரையல் வவுச்சர், ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. இந்த ட்ரிப் நம்மளுக்கு குளோபல் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக நம்மளுக்கு குளோபல் கிடைக்குது. இது ஒரு பெஸ்ட்டான அப்டேட்டு. நிறைய பேர் இந்த அப்டேட்டை தெரியாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக அப்டேட் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு பேஜ் அப்டேட்க்கு அப்புறம் லாக்இன் ரிவார்டாக ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்டு, ரம்ஜான் ஈவெண்ட்டோட ஒரு ஃபுல் காலண்டர் அட்டவணை பற்றி பார்க்க போகிறோம். ரம்ஜான் ஈவெண்ட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். ரம்ஜான் ஈவெண்ட்டில் வரப்போகிற ஃப்ரீ ரிவார்டு, லாக்இன் ரிவார்டு, டெய்லி மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரிவார்டெலாம் கொண்டு வந்திருக்காங்க. ரம்ஜான் ஈவெண்ட்டோட காலண்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிம்பிளான ஒரு காலண்டர் தான். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டெய்லி மிஷன் கம்ப்ளீட் பண்ணுற மூலிமா ஃப்ரீயாக நம்மளுக்கு ஃபீமேல் பண்டில் கிடைக்குது. ஃப்ரீயாகவே நம்மளுக்கு ஒரு ஃபீமேல் பண்டில், நம்மளுக்கு வந்து லக்கி ரயில், நம்மளுக்கு லக்கி ரயிலில் வந்து வரப்போகிற எமோட்டு, டபுள் பேரல் ஸ்கின் ரெண்டுமே நம்மளுக்கு லக்கி ரயிலில் வருது. சூப்பரான டபுள் பேரல் ஸ்கின், ரேட் ஆஃப் ஒரு 2 ஸ்கின்னு வேறு லெவல் பங்கமாக இருக்குது, ஸ்கின்னை குறைய சொல்ல முடியாது. ஃப்ரீ பண்டலாக நம்மளுக்கு 4 பண்டல் கொடுக்குறாங்க. லாக்இன் ரிவார்டு ஒரே ஒரு ஃப்ரீ மேஜிக் கியூப் கிளைம் ஆகுது. முக்கியமாக நம்மளுக்கு ஒரு மான்ஸ்டர் ட்ரக், அது நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. குளோவால் எல்லாமே நம்மளுக்கு கால் பேக் ஈவெண்ட்டில் கன்வெர்ட் ஆகுது, கால் பேக் ஈவெண்ட்டில் எடுக்கிற மாதிரி. ஸ்கார்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு லக்கி ரயில் நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. டபுள் பேரல் ஸ்கின் டோக்கன் டவர் ஈவெண்ட்டு, டாப் அப் ஈவெண்ட்டாக நம்மளுக்கு எமோட், எல்லாமே நம்மளுக்கு சிறப்பாக தரமாக கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிப் நம்மளுக்கு ரம்ஜான் காலண்டர் ஈவெண்ட்டு ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு சில ரிவார்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக நம்மளுக்கு ஃபீமேல் பண்டில் கிளைம் ஆகுது, பண்டில் கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேஜிக் கியூப், ஒரு மான்ஸ்டர் ட்ரக், இது மாதிரி ஐட்டம் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான அப்டேட்டு ரம்ஜான் ஈவெண்ட்டோட காலண்டர் அப்டேட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காங்க. எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிவார்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு கால் பேக் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக குளோபல் கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கால் பேக் ஈவெண்ட் ஈஸியாக நம்ம கிளைம் பண்ணிக்கிடலாம், அதை பற்றி நிறைய ட்ரிக் இருக்குது, அந்த ட்ரிக் யூஸ் பண்ணாலே போதும். கால் பேக் ஈவெண்ட் வந்த உடனே நம்ம சேனலில் வீடியோ போடுறேன், கண்டிப்பாக அந்த ட்ரிக் யூஸ் பண்ணுங்கள். நீங்களும் கால் பேக் ஈவெண்ட்டை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஜஸ்ட் ஒரு நாளைக்குள்ளே. வீடியோ உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தபடி ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்கிறதுக்கு வின்சோ கோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரே ஒரு கேம் மட்டும் விளாண்டா போதும், ஃப்ரீ என்ட்ரி தான், ப்ளே பண்ணி 1000 டைமண்ட்டை வின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.